கஷ்டமானத்துக்கு மகிமையுள்ளதாக அதிகாலை நினைந்து தமிழ்நாடு பிரிமா ஒவ்வொருவரும் நினைந்து ஆண்டுகாக இயேசு கிறிஸ்துவை நினைக்கும்படியாக அவர் ஆராதிக்கும்படியாக கூறி வந்திருக்கிறோம். அதற்காக இன்று வாய்ப்பு தந்த முதலாவது ஆண்டுகாக தேவனுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் தியானத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 3:11, நான் அறைந்தாயிற்று அல்லது முற்றிலும் பெறுநானே என்று நான் சொல்லாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் கருதுகிறேன். அவன் அடைந்தாயிற்று, அதாவது நான் மொத்தம் டிகிரி வாங்கிட்டேன், நான் எனக்கு எல்லாம் கடவுள் எனக்கு எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த அந்த அளவுக்கு நான் வந்து நான் ஜெயம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுக்கட்ட வைக்காம கிறிஸ்து இயேசு என்னை எதற்காக பிடித்துக் கொண்டாரோ, அங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த பவுல் அப்போஸ்தலர், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, தனக்கு தானே ஒரு கேள்விக்கு எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோன்னு ஒரு கேள்வி கேட்டுட்ட அந்த கேள்விக்கு சரியான பதில் எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 9:5-6 அப்போஸ்தலனாக அந்த அதிகாரத்துல இந்த பவுல் எனக்குரிய பவுல் எனக்குரிய பவுல் அன்றைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்த போது அவன் அந்த தமஸ்கு பட்டணத்தை நோக்கி அவன் வந்த போது அங்கே காணதாக இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகிறோம். தரிசனமாகி அவனை ஆண்டவர் தமக்கு என்று தெரிந்து கொள்கிறார், பிடிக்கிறார். அங்கே அப்போ ஆண்டவரை பார்த்து அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். அவரு 6 வசனத்துக்கு இப்படியாக அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்னத்தையே சுத்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எடுத்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். அப்போ அங்கதான் ஆண்டவர் பவுல வந்து பிடிக்கிறார். அப்ப இங்க வந்து வசனத்துல ஆண்டவர் பவுல் தெளிவா சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப அவரை ஆண்டவரை பவுல எதற்காக பிடிச்சிருக்கிறாரு, அவருடைய அன்பை இந்த லோகத்தில் உள்ள அநேகருக்கு காண்பிக்கும்படியாக. ஆண்டவர் வெறுதே வந்து முன்னாடி வந்து பவுலுக்கு முன்னாடி ஒன்றும் நிற்கவே இல்லை. அங்க பவுல் அந்த பவுல் வந்து அங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு கொள்ளும்போது சிலுவை தரிசனத்தோடு சிலுவையில் சித்தப்பட்ட அந்த ரத்தத்தோடு ஆண்டவர் வந்து அவனுக்கு முன்பாக தரிசனம் ஆகினார். அவன் இயேசு கிறிஸ்து குட்டி கேள்விப்பட்டிருக்கிறான், நசரேயனாகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், 3rd எழுந்து எழுந்திருக்கிறார், இதெல்லாம் கேள்விப்பட்டு அதே அதெல்லாம் சும்மா அவங்க விரதையை நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கிறிஸ்துவ விரோதமாக எழுந்தி போகும்போது அவரோட தேவன் ஜீவன தேவன் என்பதை நிறுத்துவதற்காக சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எழுதுவதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் வேதனளித்த பரம அழைப்பின் பந்தி பொருளுக்காக நத்தை நோக்கி நான் தொடர்கிறேன். இங்கே அவர் தேறினவர், நான் தேறினேன், நான் வந்து நம்ம ஒரு இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு வேஸ்ட் இருக்கிற ஒரு அத்லெட்டிக் போலதான் இங்க பவுல் சொல்றாரு. அவர் வந்து அவரை பத்தி தெளிவா சொல்றாரு, இப்படி சொல்றாரு, நான் தேறினவன், நான் வந்து குவாலிஃபை, நான் வந்து எல்லாத்துக்குமே தேறிட்டேன், நான் குவாலிஃபை ஆயிட்டேன், இனி நான் வந்து எனக்கு வச்சிருக்கிற பந்தய பொருள் எடுக்கிறதுக்கு நான் லக்கை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த குவாலிஃபைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு ஒரு ரேஸ்ல ஒரு ஆளு நல்லா குவாலிஃபை பண்ணா அவனுக்கு வந்து சில குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குணாதிசயங்களை பவுல் பிள்ளையும் ஒரு அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 1 Corinthians 9:24-25 வசனங்கள்ல அவர் அழகா சொல்றாரு, பந்தய பொருளுக்காக பந்தய எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஓடினாலும் அவங்களுக்குள்ள என்ன சில இருக்கும், சில லட்சியங்கள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்ப ரெண்டு குவாலிட்டி கிறிஸ்தவர்களாகி நமக்கும் நமக்கு வைத்திருக்கிற உலக வாழ்க்கையும் நமக்கு ஒரு பந்தயம் மாறிதான். அந்த பந்தய பொருள்ல நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ திருடமாகிய பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக நாம் நம்மை நெருக்கி இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில நமக்கு நெருக்கி இருக்கிற எல்லா காரியங்களும் அது படிப்பா இருக்கலாம், எல்லாரும் குடும்ப நண்பர்களா இருக்கலாம், இல்லைங்களே நமக்குள்ள இருக்கிற பல சோதுகளா இருக்கலாம், இல்லைங்களா இருப்பியா இருக்கோங்க. இப்போ பெண்களாகி நமக்கு பல காரியங்களில் நமக்கு 99% எடுத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லா காரியங்களும் எல்லாரும் அட்ஜஸ்ட் செய்து போகணும்,
சாம்பத்தியமாயிட்ட நெருக்கடி வந்தாலும் அதையும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். பல காரியங்கள் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறது. இது எல்லாவற்றிலும் நமக்கு ஆண்களுக்காக நமக்கு பல கேரக்டர்ஸ் நம்மளுக்கு குடும்பங்களை நமக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் நான் அவங்களுக்கு தான் குணங்கள் எல்லாம் படிச்சு அவங்கள மேற்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம போய்கொண்டிருக்கணும். அப்படி போகும்போது அந்த நமக்கு சில குவாலிஃபைட் ஃபர்ஸ்ட் வரைகிறது இச்சடக்கமா இருப்பார்கள். ஒரு பந்தய பொருளுக்கு ஒரு ஒதுங்கி இருக்கிற ஒரு ஒரு அத்லட் இதுல ஒரு ஓட்ட பந்தயக்காரன் எப்படி இருப்பான், அவன் வந்து இச்சி அடக்கமா இருக்கிறான். அவன் வந்து அந்த கிடத்தை பெற்றுக்கொண்டோன் என்று எண்ணி அந்த லக்கை நோக்கி எண்ணி ஓடும்போது அவன் உள்ளத்துல ஒரு இச்சி அடக்கம் அவனுக்கு உலக வாழ்க்கையில கண்டிப்பா அவனுக்கு தேவைப்படுது. அதே போல நமக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்மளோட இருக்கிற ஃபேன்சியா இருக்கிற பல காரியங்கள் எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது டிவியா இருக்கலாம், மொபைல் போனா இருக்கலாம், இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாலு கேர்ள் சேர்ந்தா நம்ம அதுக்குள்ள பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி எந்தாவது காரியங்களா இருக்கலாம், அப்படி கொஞ்சமில்லாத தொடக்கா இருக்கலாம், அப்படி எந்த காரணத்துல நம்ம ஃபேன்சி இந்த உலக வாழ்க்கையில நம்ம காணப்படுகிறோமோ அந்த இப்படியான காரியங்களை நம்ம உதவி தள்ளி விட்டு தள்ளி விடணும். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டது அடுத்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம், அடுத்த ஒரு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள நமக்கு குவாலிபிகேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா, அடுத்தது நமக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஓட வேண்டும். சும்மா எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்லி நம்மளும் ஒரு பந்தய பொருளை ஓடாதபடி எனக்கு தான் அந்த கோல் அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். நமக்கு பல சோர்ந்து உலக வாழ்க்கை நமக்கு வரும்போது அதுவே நம்ம சோர்ந்து ஒரு இடத்துல இருந்துடாதபடி நாம் ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்முடைய பாரத்தை எல்லாம் வைத்துவிட்டு அவர் நோக்கி நாம் பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது எப்படியாவது யூதருக்கு நான் யூதராகவும் கிரேக்கருக்கு நான் கிரேக்கராகவும் அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் லட்சிப்பதற்காக ரசிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லா மானேன் என்று சொல்லுகிறார். நாம் எந்த நிலை நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு இந்த ஆண்டவருடைய போல பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சொல்கிறேன். நாம் இப்ப எந்த அளவு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம எத்தனையோ காரியங்கள்ல கடவுளுக்கு விலகி நாம் காணப்படுகிறோம். ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோம் சொல்லியிருப்போம், ஆனா நம்ம ஒரு பத்து மணிக்கு தான் ஜெபிக்கிறவங்களா காணப்படுவோம். அந்த நேரத்துல குடும்ப ஜெபம் நம்மளோட வீட்டுலப்போ இல்லாம இருக்கலாம். அது பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை படிப்பித்து கொடுக்கிற காரியங்கள நம்ம ஒரு வெளியில் இருக்கலாம். அதே மாதிரி ஆண்டவருடைய அன்பை நம்ம நண்பர்களுக்கு சொல்லக்கூடாத நிலையில் நாம் காணப்படலாம். கர்த்தருடைய கர்த்தரோடு நம்மளோடு இணைந்திருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம எப்படி காணப்படுகிறோம் இந்த உலக வாழ்க்கையில, அது நாம் இப்பொழுது சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக மறித்தார். அவர் நமக்காக ஜெயமாய் அவர் உயிரோட கூட இருக்கிறார். இப்போ நம்மோடு கூட நமக்காக ராஜாதி ராஜாவை சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நாம் ஆயத்தமாய் நம்மளோடு மற்றவர்களை ஆயத்தப்படல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் இந்த காலை வேளையில நாம் யோசிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணிக்குள்ள ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசு நன்மை நாம் சொன்னோமான் என்று நமக்கு யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமை நாம காண தள்ளப்படுகிறோம். அடுத்தது இந்த காலை வேளையில ஒரு விஷயம் கூட அந்த சகோதரிகளே, 1 தீமோத்தேயு 4:7-8 ஆண்டு இப்படியாவது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் பீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று பவுலப்போது தீமோத்தேக்கு எழுதும்போது அதிகாரத்தோடு சொல்றார். தந்து அருள்வார் என்று அதிகாரத்தில் தொடர்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல தந்து அருள்வார் என்று சொல்கிறார். சகோதரியாலே கூறி நாம் தேவனை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த அதிகாரத்தோடு சொல்லக்கூடிய நிலைமை இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்ம இந்த நாடுகளில நாம் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ச்சி செய்ய வேண்டியதா இருக்கிறது. நம்மை நாமே ஒண்ணு கூட ஒரு மடங்கி வருவில் ஒரு மடங்கி வருதலின் ஒரு நிலைவுக்கு நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம் இந்த காலை வேளையிலே. அது மாத்திரமல்ல அந்த சகோதரிகளே, ஏமி கார்மைக்கல் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து காரி இந்தியாவிலே வந்து 55 ஆண்டுகள் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் அனாதையால் விடப்பட்ட சிறு குழந்தைகளை அவர்கள் தத்தெடுத்து அவர்கள் அவர்களுக்காக ஓடிவிட்டார்கள். ஒரு பெண்ணாகி அவர்கள் அந்த சிநேகம் எப்படி அவர்களுக்கு வந்தது. அவர் இங்கிலாந்து தேசத்திலே அவர் பிறந்தாலும் அவர்களுக்கு இந்திய தேசத்தின் மேல ஒரு சிநேகம் எப்படி கடந்து வந்தது. அந்த பல்வாறு சிறுவிலே திருத்தப்பட்ட அந்த சிநேகம் அவர்கள் உயிர் கத்தி எழுந்து கொண்டிருந்தது. இந்த நாளிலே பவுல் அப்போஸ்தலர் குடும்பத்திலும் அதுதான் காணப்பட்டது. அன்றைக்கு அப்போஸ்தலர் 9 அதிகாரம் அந்த அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலரோட ஆண்டவர் இடப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு அவர் எந்த சூழ்நிலையிலும் தள்ளப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பு அவர்கள் அவரை நெருக்கி ஏறி கொண்டிருந்தவர். இந்த நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம், ஆனாலும் நாம் ஒரு குடும்பத்திலே நாம் தள்ளப்பட்டு காணப்பட்டாலும் கூட
கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள கத்தி எரிய வேண்டும். நம் கலங்கரை விளக்கமாக நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக நாம் வாழ வேண்டும். அன்பு சகோதரிகளையும் அதே போல இந்த நேரத்துல நான் வளர ரொம்ப சந்தோஷத்தோட மற்றொரு மனுஷனை குறித்து உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் மூலம் தன்னை அவருடைய வாழ்க்கையே கூட கடற்கரையிலே ஐந்து வாலிபர் சகோதரர்களாக சேர்ந்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் விபத்திலே கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டது. கல்வாரின் அன்பு ஊற்றப்பட்டது. அப்போது அந்த ஒரு சகோதரருடைய பெயர் தான் எலிசபெத். அவர் அதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பார்த்தி சிறிய பார்த்தி பிரவர்த்தகர்களுக்காக நாடு ஒரு கிராமங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்கிறவரா இருந்தார். தெரிந்து கொண்டாரோ அன்று முதல் இயேசுவின் அன்பு எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று அவர் உடத்தில் கட்டி எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஸ்திரீயை அவர் பசத்த ஆவியாளர் கையில ஒப்புக்கொடுத்த பொழுது அது உலகம் என்றும் அறியப்படுகிற ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம் உருவாக ஒரு பெரிய கருவியாக ஆண்டவர் என்று ஜெபத்திருந்தார் என்ற சகோதரனை பயன்படுத்தினார். இன்று அவரது லோகத்தின் கல்வி என்றாலும் அவர் எழுதிய பாடல்கள் எத்தனை ஆயிரங்கள் விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் எழுதிய புத்தகங்கள் எத்தனை ஆயிரம் உண்மைகளின் உள்ளத்திலே இயேசுவின் அன்பை ஊற்றிக் கொண்டிருக்கிறது. சகோதரிகளே, இன்று இந்தியாவிலே 26 26 மாநிலங்கள் முழுவதுமாக விஸ்வவாணியின் மிஷினரிகள் 4500 மிஷினரிகள் ஊழியர்கள் கொண்டிருக்கிறார்கள். விதேச ஊழியர்களாக 1,60,365 கிராமங்களிலும் மிஷினரிகள் இன்றைக்கு இயேசு நன்மை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தில் விதிக்கப்பட்ட அந்த விலை இன்னைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. சகோதரிகளே, நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், நாம் இந்தியாவில் இருந்தாலும், நாம் அமெரிக்காவில் இருந்தாலும், இந்த உலகத்தில் நாடுகளில் நாம் காணப்பட்டாலும் அந்த ஊற்றி அது கட்டி எரிந்து கொண்டிருக்கிற வேண்டும். அது நம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் ஒரு மணி நேரம் முழங்கால்களை முறைக்கு வேண்டதுக்காக நான் செதுப்பேன். என்னை போல இருக்கிற சகோதரிமாருக்காக நான் செதுப்பேன். அன்று மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், தைரியமாக நான் சொல்லுவேன், இதுதான் எனக்காக நீ வைத்திருக்கிற ஒரு திட்டமாய் இருக்கிறது, அதை நான் ஆசையால் தொடர்கிறேன் என்று நாம் அறிக்கை செய்வோமாக. இந்த நாளிலே நாம் அனைவரும் கை கோர்த்து எப்பப்பா என்ன உங்களை கரையில் ஒருமிசை ஒப்புக் கொடுக்கிறேன். கடந்த நாட்களிலே நான் இந்த 2 நாட்களிலே எனக்காக குதிரையில 2000 வருஷக்கும் அறிக்கிறப்பா, எனக்காக ஒரு சொந்த ரத்தீவை தங்கிறப்பா, அந்த ரத்தத்தால் ஒருமிசை என் பாவங்களை என் நிதிசாரங்களை எனக்கு பண்ணியும் அப்பா, என் நிதிசாரங்களை எனக்கு பண்ணியும், என்னை மன்னித்து அநேக ஜாதிகளுக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றும், இருக்கிற இடங்களிலே என்னை சாட்சியாக நிறுத்தும், ஜெபிக்கிறவர்களாக என்னை மாற்றும், ஏற்கிற நன்மை கோருகிறவர்களாக என்னை மாற்றும், கொடுக்கிறவர்களாக என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஒரு பாடல் கூட நேரத்தில் உங்களுக்காக நான் பாட விரும்புகிறேன். சமூகத்துக்கு நேராய் நாம் கடந்து வருகிறோம். அன்பே பரலோக தந்தை,
காலை வேளையில உண்மை நோக்கி பார்க்கும்படியாக மீது எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்திக்கிறோம். அன்றுவரே இந்த 6 வருஷத்துக்கு முன்பாக கொள்கிறாவிலே எங்களுக்காக மதித்து ஒரு விடையேறு பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஒரு பிள்ளைகளாக நேரங்களுக்கு தெரிந்து கொள்கிறே அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சத்தாவே. இந்த காலையில என்னோட இணைந்து செபிக்கிற ஒருவர் சகோதரிகளும் இப்படி கரங்களுக்கு கொடுக்கிறேன் சத்தாவே. அவள் அப்போது நாட்கள் ஜானித்து வசனத்தை போல சத்தாவே அன்றுவரே இதற்காக அதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்ற பவுளை கூட கத்தாவே. நாங்களும் உலக வாழ்க்கையிலே கத்தாவே நாடனைகளை மறந்து நாடனைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்காக நீரைக்கு அழைத்த பரம அழைத்த பந்தய பொருளுக்காக நோக்கி போட கத்தர் எங்கள் கிருபை பெற வேண்டுமாக எங்கள் தாழ்மையோடு நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்த வேண்டுமாக கத்தராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென்.